So அடுத்து நம்ம பார்க்க இருப்பது பார்ட் 23 and this is for 9th standard exercise 4.1 வடிவியல். இது வந்து நம்ம தவர் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் நிரப்பு கோணங்கள் மெய நிரப்பு கோணங்கள் கேட்டிருக்கு. சப்போஸ் இந்த சம் முடிச்சுட்டு அதை நம்ம பார்க்கலாம். இதில் வி ஆர் ஃபைண்டிங் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். எக்ஸோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். இங்கே நான் ஏற்கனவே இது போட்டு வச்சிருக்கேன். ஒரு கோணத்தில் அமையக்கூடிய இந்த மொத்த கோணங்களின் கூடுதல் 180. வெரி சிம்பிள். அந்த ப்ரொஜெக்டர் வந்து ஞாபகம் இருக்கு, பார்வைமானி. பார்வைமானியில இந்த கோணங்கள் எல்லாம் வரும் இல்லையா, இதனுடைய மொத்த கோணங்களின் கூடுதல் நமக்கு என்ன கிடைக்கும், 180. ஸோ ஒரு கோடு அந்த கோணங்களுடைய மொத்த கோணங்களுடைய கூடுதல் 180. ஸோ இந்த கான்செப்ட் வச்சு நம்ம இதை போடணும். ஸோ இந்த மூன்று கோணங்களுடைய கூடுதல் நமக்கு என்னவா இருக்கும், 180 டிகிரி. இது கொஸ்டின் எக்ஸ் மைனஸா எக்ஸ் பிளஸா? ஸோ கொஸ்டின் வந்து எக்ஸ் மைனஸ் 20. ஸோ ஒரே கோட்டில் அமையக்கூடிய கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. அப்போ இந்த கோணத்தை வந்து கூட்டுறோம். ஸோ எக்ஸ் மைனஸ் 20. இது வேணா ஃபர்ஸ்ட் இந்த ஆங்கிள் வேணா நம்ம எடுக்கலாம். ஸோ ஆங்கிள் ஏஓசி பிளஸ் ஆங்கிள் சிஓடி இல்லையா, சிஓடி பிளஸ் ஆங்கிள் டிஓபி, டிஓபி இதனுடைய கூடுதல் 180. ஸோ ஏஓசி எவ்வளோ வரும், எக்ஸ் மைனஸ் 20 பிளஸ் எக்ஸ் பிளஸ் 40 சமம் 180. ஸோ இங்கே எக்ஸ் பிளஸ் எக்ஸ் 2x பிளஸ் 20 ஈக்குவல் டு 180. ஸோ 2x சமம் 180 மைனஸ் 20. ஸோ 150. தேர்ஃபோர் எக்ஸ் சமம் இது இது கேன்சல் பண்ணால் இட் இம்ப்ளைஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 80 டிகிரி. ஸோ இது ரொம்ப சிம்பிளான மெத்தடு. மொத்த கோணங்களின் கூடுதல் 180 அப்படிங்கிற கான்செப்ட் வச்சுட்டு நம்ம இதை வந்து கண்டுபிடிக்கிறோம். அடுத்து வரக்கூடிய கணக்கில் இதுவும் அப்படிதான். இது எல்லாத்தையுமே கூட்டினா எவ்வளோ வரணும், 180. இந்த கோர் வந்து இப்படி தான் ஸ்ட்ரைட்டாக வரணும்னு சொல்ல, இந்த மாதிரியும் வரும், இந்த மாதிரியும் வரும். எப்படி வந்தாலும் அதனுடைய கோர் வந்து 180 அப்படின்னு வரும். பட் இந்த மாதிரி வருதுங்க, இப்படி வந்து இப்படி மடித்து வந்தால் இது 180 அப்படின்னு வராது. இது வந்து தவறானது, ஸ்ட்ரைட் ஆங்கிள் தான் வரும். ஸோ இதை நம்ம டவுனில் ஆட் பண்ணால் 180. இதே சேர்த்துனா ஏஓசி பிஓடி டிஓபி அதை எழுதிட்டு டைரக்டாக இதை வந்து சப்ஜெக்ட் பண்ணோம். 115 மைனஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் சமம் 180. ஸோ எக்ஸும் இந்த பிளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் எல்லாம் ஆயிடும், கேன்சல் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல எக்ஸ் மட்டும் இருக்கும். ஸோ இதை ஆட் பண்ணிங்கன்னா 5 4 1 இங்கே ஈக்குவல் டு 180. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 180 மைனஸ் 145. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 35 டிகிரி. ஸோ திஸ் இஸ் வெரி சிம்பிள் தான். தட் யூ ஆர் ஆடிங் டிமாண்ட் ஆங்கிள் அண்ட் சப்ராக்ட் ஃப்ரம் 180 டிகிரி. அதே மாதிரி இது வந்து நிரப்பு கோணங்கள் மிக நிரப்பு கோணங்கள் அப்படின்ட்டு இருக்கு. அதில் ஒரு ரெண்டு டம் மட்டும் பார்த்துட்டு நமக்கு போகணும். சப்போஸ் ஒரு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து இங்கே 63 டிகிரியில் நிரப்பு கோணம் என்ன அப்படின்னு. ஸோ நிரப்பு கோணம் அப்படின்னா எதுலேருந்து நம்ம கண்டுபிடிக்கணும், மைனஸ் பண்ண வேண்டியது 90 டிகிரி. 90 டிகிரிலிருந்து இந்த 63 டிகிரியே மைனஸ் பண்ணணும். இது மைனஸ் பண்ணால் என்ன வரும், இங்கே 7 தென் 7 - 1. ஸோ 17 டிகிரி ஆன்சர். இப்போ நிரப்பு கோணம் கேட்டால் 90 மைனஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு 4 சம் இருக்கு, அதை நீங்களே செஞ்சுக்கலாம். அடுத்தது 58. ஸோ 58 டிகிரியில் மிகை நிரப்பு கோணம். மிகை நிரப்பு அப்படின்னா 180. 180 வந்து நம்ம மைனஸ் பண்ணி எழுதணும். ஸோ 180 டிகிரி மைனஸ் 58. ஸோ 10 மினிட்ஸ் இங்கே 2
V2 இங்கே 122 டிகிரி. ஸோ நிரப்பு கோணம்னா 90 கழிக்கணும், மிகைநிரப்புனா 180 வந்து கழிக்கணும். அதே மாதிரி ஒரே கோட்டில் அமையக்கூடிய கோணங்கள் கூடுதல் 180 தான் இருக்கு. ஸோ அடுத்து வர வீடியோவில் அடுத்து சந்திப்போம். தேங்க்யூ.